பெட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், ஐம் பேக் வித் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோடைய ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டரில் எடுக்கிறது நல்லதா இல்லை அடல்ட்டில் எடுக்கிறது நல்லதா, அப்புறம் பானை வைக்கலாமா இல்லை பாக்ஸ் வைக்கலாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டரில் வந்து என்னென்ன மியூட்டேஷன் எடுத்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை ஃபுல்லாக வந்து ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம்ம ஆஃப்ரிக்கனை ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுன்றத பற்றியும் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்போயுமே அடல்ட்டை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம சின்னதுலேருந்து தீனி போட்டு வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்படி அடல்ட்டை எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து அடல்ட் பேர்டு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான கரெக்டான ரீசன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து அடல்ட் பேர்டு எதுக்காக கொடுப்பாங்கன்னா, சிக்கை வந்து நல்லா காப்பாற்ற மாட்டேங்குது இல்லை முட்டை பொறிக்க மாட்டேங்குதுன்ற ரீசனுக்காக தான் மேக்ஸிமம் அடல்ட் பேர்ட்ஸை வெளியே கொடுப்பாங்க. மித்தபடி அடல்ட் பேர்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேறு மேலோ இல்லை வேறு ஃபீமேலோ போட்டு தான் கொடுப்பாங்களே தவிர மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அடல்ட் பேர்டை சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ யங்ஸ்டரில் எடுக்கிறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது கேஜுக்கான செட்டப் வந்து ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடும். உங்கள் கேஜுக்கான ஒரு இடத்த வந்து ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிவிடும். அதே மாதிரி நார்மலாக ஆஃப்ரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாதத்துலேயே வந்து ப்ரீட் ஆகும். ஆனால் நம்ம 1 இயருக்கு அப்புறம் நம்ம ப்ரீட் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், நம்ம சீக்கிரமாக ப்ரீடிங் போட்டோம்னா. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஜோட சைஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2-1.5 அந்த சைஸில் தான் இருக்கணும் மினிமம். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை எக் பைண்டிங் ஆகாமல் இருக்கிற டைம்லேயோ இல்லை கொழுப்பு அடிச்சிருக்க டைம்லேயோ அது இப்படி அப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆச்சுன்னா தான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். இல்லைனா வந்து ஒரு வேளை எக் பைண்டிங் இருந்தாலும் ஈஸியாக அதுக்காக எக் லே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக 2-1.5 தான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கனோட கரெக்டான கேஜ் சைஸு. பானை வைக்கிறது நல்லதா இல்லை பாக்ஸ் வைக்கிறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைமில் நம்ம பானை வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாக்ஸில் அதில் ஹீட் ஏற்கனவே இருக்கும் பாக்ஸில். ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம பானை வைக்கும்போது பானை ஏற்கனவே கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பானை வெயில் டைமில் பானை வச்சோம்னா கொஞ்சம் ப்ரீடிங்க்கு பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதுங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டு தெரியாது, நெஸ்டிங்கும் நல்லா பண்ணும். ஸோ ஆஃப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் ரிங் நான் ரிங் அந்த மாதிரி ரெண்டு மியூட்டேஷன் இருக்குது. ஸோ இது இல்லாமல் மியூல் பேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது யாரும் தயவுசெய்து எடுக்காதீங்க. ஸோ அது வந்து அதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த மியூல் பேர்ட்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ரிங் வெரைட்டியும் நான் ரிங் வெரைட்டியும் சேர்ந்து பொறிக்கிற ஒரு சிக்கு பேர் தான் மியூல் பேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பொறிக்கக்கூடிய சிக்கு வந்து பொறிக்காமையும் போகும். ஸோ அதே மாதிரி முட்டை வச்சு வேஸ்ட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே ப்ரீடிங் போடணும், உடனே பானை செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது அடல்ட் பேர்டாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அடல்ட் பேர்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அது பாண்டிங் பேராக இல்லாத பேராக இருந்ததுன்னா, ஸோ மேல் த்ரெட்டிங் கூப்பிட்டு, அதாவது ப்ரீடிங்காக மேட்டிங்காக கூப்பிட்டு ஃபீமேல் வரல அப்படின்னிங்கன்னா, ரிங் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா கடிச்சு அதை கொன்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே 1 இயருக்கு அப்புறம், அதாவது கேஜ் நீங்கள் இப்போ புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா, 2-3 மாதம் கேப் விட்டுட்டு தான் பானையை செட் பண்ணணும், உடனே செட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பானையை வந்து நார்மலாக வந்து கீழே சில பேர் கீழெல்லாம் கட்டி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஹைட்டில் வைங்க. ஏன்னா அது பானை மேலேயும் சில பேர்ட்ஸ் த்ரெடிங் ஆகும். ஸோ அதனால் மீடியமான ஒரு ஹைட்டில் கொக்கி மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெஸ்டிங் மெட்டீரியலில் வந்து ஒன்று மரத்தூள் போட்டுருங்க, இல்லைன்னா பச்சை மட்டை போட்டிங்கன்னா அதுவே சுற்றி சுற்றி கூடு கட்டிக்கும். ஸோ அது நம்மளாலே பார்க்க முடியாது முட்டை வச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ அந்தளவுக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து நல்லா கூடு கட்டுங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு சிக்ஸ் பிறந்து அதோடய வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மரத்தூள் இல்லைனா பச்சை மட்டை இதை போட்டு வச்சிங்கனாலே அதுங்களே ஈஸியாக நெஸ்டிங் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் ஆஃப்ரிக்கனில் பார்க்கறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற வந்து க்ரீன் ஃபிஷர் வந்து நார்மல் க்ரீன் ஃபிஷர் கிடையாது. ஸோ அதோட பேரண்ட் வந்து ஒன்று பைடில் வந்திருக்கும், இல்லை ஒய்லெட்டு, இல்லை லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிரிட், இல்லை எல்லோ ஃபிஷரில், அந்த மாதிரியான மியூட்டேஷனில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதுலேருந்து க்ரீன் சிக் க்ரீன் ஃபிஷர் வந்துச்சுன்னா, ஸோ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரியான சிக்கு வந்து வெளியே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது பொறிக்கிற சிக்கு வந்து அதோட பேரண்ட் மியூட்டேஷனில் இருந்து தான் வரும். ஒருவேளை ஒய்லெட் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியே கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா வெளியே போய் பொறிக்கும்போது அது ஒய்லெட்டில் பொறிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஒரு பேரண்ட்டோட ஸ்பிளிட்டு எடுத்து நீங்கள் இந்த கரெக்டான ஸ்பிளிட்டில் அடிச்சிங்கன்னா, ஸோ சிக்கு வந்து கன்ஃபார்ம் ஒய்லெட்லேயோ இல்லை அதோடய பேரண்ட் மியூட்டேஷனில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது.
ஸோ நான் ரிங்க்கும் ரிங்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரிங்குவாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வச்சிருச்சுன்னா அது தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஒரு 3 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ரிங் அப்படி கிடையாது. இப்போது ஒரு கிளச்சுக்கும் இன்னொரு கிளச்சுக்கும் அதுங்களுக்கே கேப் தெரியும். ஸோ தொடர்ந்து வைக்காதுங்க. ஒரு சில டைம் ஒரு சில பேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் தொடர்ந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சிக்கு எடுக்கிறதுக்குள்ளேயே திருப்பி முட்டை வைக்கிற பேர்ட்லாம் வந்து ரொம்ப மேல் மஸ்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுமே தவிர, மற்றபடி நான் ரிங்களுக்கு அதுங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதுங்களே 1 மாதம் கேப் விட்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரிங் வெரைட்டி அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ப்ரீடிங்க்கு அதாவது மேட்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணும். பட் ஆனால் எக் வைக்கிறது ஒரு சில பேர்டு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அது எக் வச்சிச்சுன்னா ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ரிங் வெரைட்டிக்கும் நான் ரிங் வெரைட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து ப்ரீடிங் பற்றின ஒரு வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, மூக்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து ஊற வச்சு கொடுக்கணும். ஸோ வெயில் டைமில் கோதுமை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஏன்னா வெயில் டைமில் வந்து சிக்கு பொறிச்சதுனா மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கு சீக்கிரமாக க்ரோ ஆகும். பச்சைப்பயிறு தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அது குளிர்ச்சி தான், இந்த வெயிலுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ பச்சைப்பயிறு மூக்காடில் இது ரெண்டும் வந்து கொடுக்கும்போது பேர்ட்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து ஈஸியாக வந்து வெயிட் கெய்னிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸுக்கு நார்மலாக 3-4 டிசீஸ் தான் வந்து ரெகுலராக வரும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்ணு வலி, 2வது சுக்கா, 3வது கழிச்சல். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸுக்கு வரும். 4வது மேபி அது தூங்கிட்டே இருக்கும், ஒன்று கோல்டு அட்டாக் ஆகும், அதுதான் வந்து 4வதாக வர ஒரு நோய். ஸோ இந்த டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸுக்கு காமனாக வர்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. ஸோ இதை பற்றின மெடிசனுக்கான ஒரு வீடியோஸும் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டல் செட்டப் கூட ஒரு வீடியோ. ஸோ அது போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபுல் செட்டப்புக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரியான பேர்ட்ஸ் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறோம். டோட்டலாக ஃபுல் செட்டப்புக்கான ஒரு வீடியோவும் அது செட்டப் டூர் மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான். ஸோ உங்கள் பேர்ட்ஸ் எதனா சேலுக்கு இருந்ததுன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் ஒன்று தரேன். ஸோ அந்த நம்பரில் வந்து உங்கள் பேர்டோட வீடியோ, அப்புறம் ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் எதனா சேலுக்கு இருந்ததுன்னா இந்த சேனலில் நான் உங்களுக்கு ஆட் மாதிரி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ டைரெக்டாக உங்கள் கஸ்டமரே உங்களுக்கு தேடி வந்து உங்கள் பேர்ட்ஸ் எடுத்துப்பாங்க. உங்கள் பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான் காய்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுறேன்.